Nenalti. சீக்கிரம் ஒரு வேலை கிடைச்சா பரவாயில்ல. முடியலடா, எங்க படம் பண்ண முடியாம போயிருப்பாள. அம்மாண்டா மச்சான், மதிக்கவே மாட்டிக்கிறாங்க வீட்டில். காலில் என்ன தெரியுமாச்சு, அக்கா சாப்பிடலாம் ரெண்டு பிளேட் எடுத்து வச்சா, நானும் சாப்பிட்லான்னு உட்கார்ந்தேன். ஆனால் அம்மா கிச்சன்லேருந்து வந்து அந்த பிளேட் எடுத்து வச்சுட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, சும்மா தண்ட சோறெல்லாம் போட்டு கொடுக்க முடியாது, அசிங்கமாக இருக்கிற. எங்கள் வீட்லேயுமா, எங்கள் வீட்டில் ஒன்று பண்ணுவாங்க பாரு. சரி போர் எடுக்குன்னு சொல்லி செல் எடுத்தா, செல் எடுத்து நோண்டலான்னு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்தா, சரி செல்ல நோண்டா தான் அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா, டிவி பார்க்கலான்னு டிவி போடுவேன். அப்போ அப்பா வந்து என்ன தெரியுமா சொல்லுவார், டிவியவே பார்த்துட்டு குறிப்பிட்ட மாதிரி தான் ரெண்டு பண்ணாலும் சொல்கிறாங்களேன்னு வெளியே சுற்றலாம்னு போவோம். இந்த நேரத்தில் ஊர் சுற்ற கிளம்பிட்டா, இது பண்ணாலும் தப்புன்னா என்ன தாண்டா பண்ணுறது. சரி விடு. டேய், நீங்களா வீட்டுக்குள்ளே இருக்கீங்களா? நான் பெட்ரூமில் இருந்தேன், அப்புறம் ஹாலுக்கு வந்தேன், இப்போ திணிக்கே வந்துட்டேன். நாளைக்கு முன்னாடி வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோயே, ரோட்டுக்கு தான் வருவேன். சீக்கிரம் ஒரு வேலைக்கு போகணும்டா. கார்த்தி, ப்ரொடியூசர் என்ன சொன்னான், படம் பண்ணுறோமா? அந்த ஆள் வேறு ப்ரொடியூசர் பார்க்க சொல்லிட்டான்டா. நே மோனிட்டி. என்னடா, மேடம் இன்டர்வியூ போன ஆளே காணோம், செலக்ட் ஆகிட்டானா? வாய்ப்பே இல்லைடா. பேசாமல்ரா, அவனுக்காச்சும் வேலை கிடைக்கட்டும். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அதுக்கெலாம் போய் என்ன டென்ஷன் ஆகிற, எது இதில் விளையாடணுன்ற வவஸ்தை இல்லை. உனக்கு என்னடா, எங்களை மாதிரியா? இதுக்குள்ளே ஏன்டா என்ன இழுக்கிற? சரி சிவா விடு, டென்ஷன் ஆகாத. டே ஸ்ரீ, தம் முடிஞ்சு பாரு, ஒன்று போய் வாங்கிட்டா போ. டே, என்னாச்சு, ஏன் காலிலேருந்து கோவமாக இருக்க? ஒன்றும் இல்லைடா. டே சொல்லு. யார் கண்ணமாக இருக்கால, நேற்று நைட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த ஃபோர்த் ஸ்ட்ரீட்டில் பப்ளா பார்த்தேன்டா, பப்ளிக்னு கூட பார்க்காம ஒன்று பண்ணாங்க பாரு. டே குட்ரா, இந்த அடி, இதோடு அடிக்கிறது நிறுத்திக்கலான் இருக்கண்ணா. மச்சா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு மச்சா. டே, அப்போ இன்னைக்கு ஓன்ட்ரீட்டு தான் அண்ணே. ரெண்டிடி, எனக்கு என்னமோ படம் பண்ணுன்ற நம்பிக்கையே இல்லைடா. ஏன்டா இப்படி சொல்கிற, இந்த ப்ரொடியூசர் எல்லாம் இன்னொருத்தன், நீ வரி பண்ணிக்காத. அப்படி இல்லைடா, படம் பண்ண இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும் போல, பேசாமல் ஏதாவது வேலை தேட வேண்டியதுதான். நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நானும் எங்கன கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துக்கலான்னு இருக்கேன். இதை நீ முன்னாடியே பண்ணியிருக்கலாம். அது எனக்கு தெரியாதா, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. ஆனால் நிலைமை இப்போ கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. நீ படம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக நடந்துருக்கேன். இப்படி ஒன்று நடந்தால் கண்டிப்பாக சொல்லி அனுப்புகிறேன். சரி சிவா எங்கள் ஆளே காணும். அவனா? அவன் ஆட்டோட்ட போயிட்டான். ஆட்டோட்ட போயிட்டான், என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் கடமை பிரச்சனை வேறு, அவங்க அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலான்னு அவன் ஆட்டோட்ட போயிட்டான். என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி விடு, அவனாச்சும் அவன் குடும்ப கஷ்டத்தை பார்க்க போயிட்டான். ஒருடி நன்றிடா தம்பி. என்னண்ணே, ப்ரொடியூசரை பார்த்துட்டு வந்திருக்கீங்க போல. ஆமாண்டா, இப்போ தான் பாட்டு வந்திருக்கேன். இவரும் ஓகே சொல்லலைன்னா வேலைக்கு தான் போகும். என்னண்ணே, யாருமே வரல, எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்கடா. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? வெயிட் பண்ணலாம் அண்ணே. அப்புறம் அந்த 150 ரூபா பேலன்ஸ் இருக்கு, சீக்கிரமே தந்துடுறேன்டா. சரிண்ணே, பாருங்கள்.